ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவ மேடம்லேருந்து. ஓகே, நம்ம செவன்த் நியூ புக் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் லெசன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சிக்ஸ்த் லெசனில் நம்ம ரெண்டாவது செயல் பகுதி வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது இந்த செயல் பகுதியை பொறுத்த வரையும் கீரை பாத்தியும் குதிரையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கு பேர் தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தமிழில் வந்து சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் வந்து இருக்குது. அதில் ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் பாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இரட்டுற மொழிதலுக்கு வந்து வேற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ இரட்டுற மொழிதலுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குயில் போல பாடுற அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து குயில் வந்து அழகாக பாடும், அதே மாதிரி நம்மளும் பாடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு குயிலை வச்சு நம்மளை வந்து கம்பேர் பண்ணுறாங்கல்ல, சரிங்களா? அதுதான் இரட்டுற மொழிதல், சரிங்களா? இப்போ வந்து மயில் போல ஆடுற அப்படிங்கிறப்ப மயில் வந்து அழகாக ஆடும், அதே மாதிரி நம்மளும் ஆடுறோம் அப்படிங்கிறப்ப அப்போ மயிலை வச்சு நம்மளை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க, பார்த்தீங்களா? அதுதான் இரட்டுற மொழிதல், சரிங்களா? அதே மாதிரி இந்த செயல் பகுதியில் கீரை பாத்தியும் குதிரையும் பற்றி பேசியிருக்காங்க, சரிங்களா? ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. இது வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, இந்த கீரை பாத்தியும் குதிரையும் பற்றி இந்த பாடல் வரிகளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்க. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டைப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலமேக புலவர். அதாவது இந்த பாடல் வரிகளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கீரையையும் குதிரையும் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து கட்டி அடிக்கையால் அப்படின்னா, இப்போ வந்து கீரையை வந்து நீங்கள் கீரைக்கு வந்து விதை போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த மண் வளம் வந்து எப்படி இருக்கும்னா கட்டி கட்டியாக இருக்கும். மண் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க, உடச்சி தூளாக்கிடுவாங்க, சரிங்களா? மண்ணாக்கிடுவாங்க. மண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க, கட்டி கட்டியாக இருக்கும், அதை அடித்து உடச்சி என்ன பண்ணிடுவாங்க, தூளாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பாத்தி கட்டுவாங்க. பாத்தி கட்டுறதுன்னா பாத்தி கட்டுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சைடில் இமேஜ் இருக்கும் பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், சரிங்களா? இதுதான் பாத்தி கட்டுறது. நடுவில் வந்து கேப் விட்டுருவாங்க, இந்த இங்கே வந்து கீரை போடுறதுக்காக இடம் விட்டுருவாங்க, மேடாக வச்சுருவாங்க, நடுவில் வந்து தண்ணி போகிறதுக்கு. இது பேர் தான் பாத்தி கட்டுறதுங்கிறது பேர், சரிங்களா? அது மாதிரி பாத்தி கட்டுவாங்க. பாத்தி கட்டிட்டு அதில் தண்ணியை விடுறப்ப என்னாகும், தண்ணி வந்து அடித்து பீறிக்கிட்டு போகும், சரிங்களா? தண்ணி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். இந்த முட்டு வந்தோன்னே என்னாகும், சரிங்களா? இதான் முட்டு போய் மாற திரும்புகையால் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதில் போய் முட்டிட்டு என்னாகும், தண்ணி திரும்ப ரிட்டர்ன் ஆகும், சரிங்களா? தண்ணி போயிட்டு முட்டிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும், சரிங்களா? இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, குதிரையோட கம்பேர் பண்ணுறாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குதிரையை வந்து என்ன பண்ணுவாங்க, குதிரையை வந்து ஒரு வண்டியில் கட்டுவாங்க, சரிங்களா? குதிரையை வண்டியில் கட்டின பிறகு அந்த வண்டியில் ஏறி உட்காந்து அந்த குதிரையை வந்து அடிப்பாங்க, சரிங்களா? குதிரையை அடித்தோன்னே அந்த குதிரை வந்து என்ன பண்ணும், பாஞ்சு போகும், சரிங்களா? பாஞ்சு வேகமாக போகும். அப்படி வேகமாக போகிறப்ப எதிர்த்தாப்புல எந்த எதிரி வந்தாலும் சரி அவங்களையும் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி குதிரை போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு திரும்ப எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துக்கே திரும்பி வந்துடும், சரிங்களா? இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கீரை பாத்தியும் குதிரையும் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நீ நல்லா புரிஞ்சுங்க. அதாவது கீரை பாத்தியையும் குதிரையும் வச்சு எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க, கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மண்ணை வந்து கட்டியாக இருக்கும், அதை அடித்து உடைக்கிறப்ப அடித்து உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தி கட்டுவாங்க, அதுக்கப்புறம் தண்ணீர் வந்து அந்த பாத்தியில் வந்து விடுவாங்க, அப்போ தண்ணி வந்து பாஞ்சிக்கிட்டு போகும், அப்புறம் அந்த முட்டு வந்தோடனே திரும்ப தண்ணி வந்து ரிட்டர்ன் ஆகிடும், சரிங்களா? அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் குதிரைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, குதிரையை வந்து ஃபஸ்ட்டு கட்டுவாங்க, அதுக்கப்புறம் அந்த வண்டியில் ஏறி உட்காந்து குதிரையை அடித்தோன்னே என்னாகும், அந்த குதிரை வந்து பாஞ்சு போகும். பாஞ்சு போகிற பிறகு எய்த்தாப்பில் வர எந்த எதிரியாக இருந்தாலும் சரி அவங்கள அடித்து நொறுக்கிட்டு திருப்பி அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடும், திரும்ப எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துடும், சரிங்களா? இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு, சரிங்களா? ஓகே, இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலமேக புலவர், சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஒவ்வொரு செயல் பகுதியிலையும் இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா மேத் தி ஃபாலோயிங்கில் அதிகமாக இதான் கேட்பாங்க, சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், வன்கீரை அப்படிங்கிறது வளமான கீரை அப்படின்னு அர்த்தம். இங்கே கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, வன்கீரை அப்படின்னு என்னது, வளமான கீரை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று, சரிங்களா? இந்த வாய்க்காலில் வந்து தண்ணி விடுறாங்கன்னா இங்கே போயிட்டு முட்டிட்டு திரும்ப அந்த தண்ணி வந்து ரிட்டர்ன் ஆகுது, பார்த்தீங்களா? அதுதான் முட்டைப்போய் அப்படின்னு சொல்கிறாங்க, முழுதாக சென்று. அதே மாதிரி மறித்தல், மறித்தல்னா தடுத்தல்னு அர்த்தம். இது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க, மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், அதே மாதிரி எதிரிகளை தடுத்து தாக்குதல். இது வந்து குதிரைக்கு சொல்கிறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கீரைக்கு சொல்கிறாங்க, சரிங்களா? கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், சரிங்களா? கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை வெட்டி என்ன பண்ணுறாங்க, தண்ணி வந்து அந்தண்ட இந்தண்டா போகாமல் என்ன பண்ணுறாங்க, பாத்தி கட்டுறாங்கல்ல, அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க, அதுதான் மறித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம், சரிங்களா? பரின்னா என்னது, குதிரைன்னு அர்த்தம். அதே மாதிரி கால் அப்படிங்கிறத
ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. கால்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து வாய்க்காலுக்கும் சொல்கிறாங்க, அதே மாதிரி குதிரையோட காலையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க சரிங்களா. கால் அப்படிங்கிறது வாய்க்காலையும் சொல்கிறாங்க, அதே மாதிரி குதிரையின் காலையும் சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலமேக புலவரோட நூல்வெளி பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், காலமேக புலவரோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரதன் சரிங்களா. காலமேக புலவரோட இயற்பெயர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரதன் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், மேகம் மலை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவரை காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார் சரிங்களா. அதாவது மேகம் மலை பொழிவது போலன்னா மேகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மழை பெய்யும்னு யாருக்குமே தெரியாது, டக்குன்னு மழை பெஞ்சிரும் சரிங்களா. அது மாதிரி மேகம் மலை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவரை வந்து காலமேக புலவர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி இவர் எழுதிய நூல்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் எழுதிய நூல்கள் சரிங்களா. அதே மாதிரி காலமேக புலவரோட தனிப்பாடல்கள் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா. நமக்கு கொடுத்துருக்கிற பாடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்லேருந்து ஒரு பாடலாக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த செயல் பகுதியோட புக் பேக் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஏறப்பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஏறப்பரியாகுமே என்னும் தொடரில் பரி, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பரினா என்ன அர்த்தம், குதிரைன்னு அர்த்தம் சரிங்களா. பரினா என்னது, குதிரைன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ ஏறப்பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் வந்து என்னது, குதிரை சரிங்களா. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், பொருந்தா ஓசை உடைய சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து நாலு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்களே, அது நாலில் எது வந்து பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பாய்கையால் சரிங்களா, பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால் சரிங்களா, எல்லாமே யாழ் யாழ் யாழ்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. இது ஒன்றில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகையில் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு சரிங்களா. இது எல்லாமே யாழ் யாழ் யாழ்ன்னு சொல்லி முடிஞ்சிருக்கா, இது மட்டும்தான் திருப்புகையில் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு, இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது சரிங்களா. அதனால் இது மட்டும்தான் ஆன்சர் ஓகேவா, திருப்புகையில் அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள், வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வன்கீரை அப்படின்னா என்ன அர்த்தம், வன்மை ப்ளஸ் கீரை சரிங்களா, இதுதான் ஆன்சர் ஓகேவா. அதாவது வன்கீரை அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதுவீங்க, வன்மை ப்ளஸ் கீரை அப்படின்னு தான் பிரித்து எழுதுவோம் சரிங்களா. ஓகே, அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்கள், கட்டி ப்ளஸ் அடித்தல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டி அடித்தல் ஓகேவா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அடித்தல் சரிங்களா. கட்டி ப்ளஸ் அடித்தல் அப்படிங்கிறத எப்படி சேர்த்து எழுதுவோம், கட்டி அடித்தல் அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுவரையும் பார்த்தது செவன்த் நியூ புக் தமிழில் சிக்ஸ்த்து லெசன் வந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. அதில் ரெண்டாவது செயல் பகுதி வந்து பார்த்துட்டோம் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதியெலாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவ மகரமிலிருந்து கார்த்திக்.